இன்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்கள் ஒரு ஊழல் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதை தாமாக முன்வந்து மறு ஆய்வு செய்ய இருக்கிறது. இந்த உயர்நீதிமன்றம் மறு ஆய்வு செய்யக்கூடிய வழக்கு என்பது ட்ரையல் கோர்ட்டில் விசாரணை நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகு உயர்நீதிமன்றம் மறு ஆய்வு செய்கிறது. இந்த ஐ பெரியசாமி அமைச்சர் அவர்களுக்கு எதிராக இப்போது உயர்நீதிமன்றம் மறு ஆய்வு செய்யக்கூடிய இந்த வழக்கு தவிர்த்து மொத்தம் 6 வழக்குகள் இருக்கின்றன. இது என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் முதல் வழக்கில் நான் புகார்தாரர், அதை சொல்லிடுறேன். முதல் வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு 2011 நான் அளித்த புகாரின் அடிப்படையில் திரு ஜாஃபர் சேட் அவரது மனைவி மற்றும் மகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி கொண்டிருந்தது. அந்த வழக்கில் அப்போதைய வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த திரு ஐ பெரியசாமி அவர்கள் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து கொண்டிருந்த சமயத்தில் திரு ஐ பெரியசாமி அவர்கள் என் மீது சபாநாயகர் திரு தனபால் அளித்த அந்த சாங்ஷன் ஃபார் ப்ராசிக்யூஷன் சரியல்ல என்ற காரணத்தை கூறி அவர் அந்த வழக்கிலிருந்து விசாரணை நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார். இதைத்தான் இதே போன்ற 3 வழக்குகளில் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். அந்த வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று மறு ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறது. இது போக நான் அளித்த அந்த ஜாஃபர் சேட் அவர்கள் மீது அளித்த புகாரின் அடிப்படையில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை மொத்தம் 6 வழக்குகளை திரு ஐ பெரியசாமி அவர்கள் மீது பதிவு செய்தது. அதில் ஒரு வழக்கு இன்று சென்னை லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இன்றைக்கு வந்த இந்த வழக்கோட கிரைம் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரைம் நம்பர் 1/2015 சென்னை லஞ்ச ஒழிப்புத்துறையோட வழக்கு. இந்த ஒரு வழக்கு என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது உணவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சக்கரபாணி அவர்களின் மனைவி திருமதி ராஜலட்சுமி அவர்கள் சமூக சேவகர் என்ற பெயரில் மோசடியாக ஒரு 2 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியை சமூக சேவகர் என்ற பெயரில் அவர் வாங்கினார். இது போல 2006 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போனவங்க வந்தவங்களுக்கெல்லாம் தர்மபிரபு மாதிரி கருணாநிதி அரசு வீட்டு வசதி வாரிய நிலத்தை அள்ளி வழங்கினார். அப்படி வழங்கியதில் ஒரு நிலத்தை பெற்றவர் தான் ஜாஃபர் சேட்டு. அப்புறம் கருணாநிதிக்கு பாதுகாப்பு அதிகாரிகளாக இருந்த திரு வினோதகன், கணேசன் மற்றும் இன்னொரு பாதுகாப்பு அதிகாரி, இவங்க 3 பேருக்கும் இவர் அலாட்மெண்ட் போட்டாங்க. இதே மாதிரி அந்த வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை செய்யும்போது உணவுத்துறை அமைச்சர், இப்போதைய உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்களின் மனைவி திருமதி ராஜலட்சுமி, அப்போது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையில் பாஸ்போர்ட் அதிகாரியாக இருந்த திரு சுமதி ரவிச்சந்திரன், கலைஞர் கருணாநிதியின் உதவியாளராக செக்ரட்டரியாக இருந்த திரு ராஜமாணிக்கம் ஐஏஎஸ் அவர்களின் மகன் பெயரில் ஒரு அலாட்மெண்ட்டு, அப்புறம் மதிமுகவில் எம்பியாக இருந்த எல் கணேசன், இவங்க மீது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக ஐ பெரியசாமி சந்திக்கும் இன்னொரு முக்கியமான வழக்கு எதுவென்றால், மூக்க அழகிரியின் மகன் திரு துரை தயாநிதிக்கு சென்னையில் வீட்டு வசதி வாரிய நிலங்களை ஒதுக்கீடு செய்த வழக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறையில் நிலுவையில் இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் இப்போது மறு ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய வழக்குகள் அத்தனையுமே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த வழக்குகளிலிருந்து விடுதலை பெற்றது தொடர்பான வழக்குகளை உயர்நீதிமன்றம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் விசாரணை முடிவடையாமல் இருக்கக்கூடிய வழக்குகளை லஞ்ச ஒழிப்புத்துறையே அந்த விசாரணை அதிகாரிகள் வந்து, நான் இப்போ விசாரித்ததில் எனக்கு ஆதாரங்கள் கிடைக்கல, அதனால் இந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சென்னையில் இப்போது இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கான பிரத்யேக நீதிமன்றத்தில் வரிசையாக மனுக்களை தாக்கல் செய்து கொண்டிருக்கின்றனர். இது வந்து ஹைகோர்ட்டு, நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ட்ரையல் கோர்ட்டில் அக்யூட்டல் டிஸ்சார்ஜ் ஆன கேசஸ் ஹைகோர்ட்டை சூமோட்டோ ரிவ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜிலேயே இந்த வழக்குகளில் ஆதாரம் இல்லை, எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கை மேல் அறிக்கையாக தாக்கல் செய்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் பார்க்கலாம். இந்த சக்கரபாணி வழக்கில் இப்போது இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வழக்கு 13/1/2015 ஜனவரி 2015 பதிவு செய்யப்பட்டது. 20/12/2022 அன்று இந்த வழக்கின் விசாரணை அதிகாரி இந்த வழக்கில் ஆதாரங்களே இல்லை என்று லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநருக்கு ஒரு அறிக்கை அனுப்பினார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் 6/4/2023 அன்று அரசு பொதுத்துறை செயலாளர் இந்த வழக்கை மேற்கொண்டு விசாரிக்க வேண்டியதில்லை என்ற உத்தரவை போட்டிருக்கிறார். அதனால் இந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் வந்து இங்கே சாட்சி சொல்கிறேன், ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளேன்னு சொல்லிட்டு விஜிலன்ஸில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஃபைல் பண்ணியிருக்கார். இந்த கேஸோட சிமிலாரிட்டி நீங்கள் எங்கே பார்க்கலான்னா, கடந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வழக்கின் புலனாய்வு அதிகாரி ஒரு பெட்டிஷனை கோர்ட்டில் போடுறது, நான் விசாரித்தேன் இப்போ விசாரித்தப்போ இந்த வழக்கில் ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறது, இந்த வேலையை தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை 24 மணி நேரமும் திமுக அரசியல்வாதிகளை திமுக அமைச்சர்களை காப்பாற்றும் வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இன்று நான் லஞ்ச ஒழிப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகி
இந்த வழக்கில் நான் என்னை ஒரு பார்ட்டியா, அதாவது நான் இன்டர்வீனராக என்னை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியிடம் அனுமதி கேட்டபோது அவர்கள் இதற்கான உரிய மனுவை தாக்கல் செய்யுங்கள் என்று கூறியிருக்கிறார். நீதிமன்றத்துக்கு வந்த பிறகுதான் ஐபெரிசாமி மேலே இருக்கிற இன்னும் 6 வழக்குகளை, குறிப்பாக அழகிரியோட மூக்கு அழகிரியோட மகன் துரைதயாநிதிக்கு சென்னையில் ஒதுக்க வீட்டு வசதி வாரியத்தால் சமூக சேவகர் என்ற அடிப்படையில் ஒதுக்கப்பட்டது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கிலும் ஐபெரிசாமி மற்றும் அதிகாரிகளை காப்பாற்றும் வேலையை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை செய்து கொண்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறை அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லிய கருத்து எந்த விதத்திலும் தவறான கருத்தல்ல. இப்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள், நான் இப்போ விவரித்த கேஸு இதெல்லாம் பார்க்கும்போது லஞ்ச ஒழிப்புத்துறை திமுகவோட கூலிப்படையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். க்வெஸ்சன்ஸ் கேளுங்க. எடுத்து விசாரிக்கும் போது இது மாதிரி பல பேருக்கு சமூக சேவகர் அடிப்படையில் போட்டிருக்காங்க. அழகிரியோட பையன் துரைதயாநிதி இந்த கிளவுட் 9 பிக்சர்ஸ் வச்சிருந்ததை தவிர வேற ஏதாவது சமூக சேவை பண்ணது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி அவருக்கு சமூக சேவகர் அடிப்படையில் 2 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை இங்கே ஒதுக்கியிருக்காங்க. அதைக்கு அந்த ஒதுக்கீடு செய்து கையொப்பம் இட்டதும் திரு ஐபெரிசாமி. அந்த வழக்கையெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறையிலே மூடுற வேலையை இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க.